ஹாய் ஹலோ வணக்கம் மை டியர் மூவி ஸ்டார் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம மூவி ஸ்டார் தான் என்ன அப்படிலாம் பார்க்க போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் மாதிரி நீங்க நம்ம மூவி ஸ்டார் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களா அவங்களாம் பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெரிய கணக்கு கிளிக் பண்ண ஆரம்பிச்சேன் வந்துட்டு. ஸோ வாங்க வீடியோ சாப்பிட்டா இன்னைக்கு ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனால் இப்போதைக்கு போனால் திருச்சிட்டம் பார்த்தீங்கன்னா ஹைட்டில் போனால் பயங்கரமாக இருக்கிறாங்க. ஏன்னா படத்துக்கான வசூல் போனால் நாலு நாள் போனால் அதிகமாகிட்டே இருக்குது. படம் போனால் கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகி ஒன் வீக் போனால் ஆஃபீஸில் கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ஸோ இதனால் போனால் ஃபேன்ஸ் எல்லாம் போனால் இந்த படத்தோட செலிப்ரேஷன் போனால் இன்னும் மேலே போனால் பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா இதுலேருந்தே போனால் தனுஷனா போனால் ஃபேன்ஸ் எல்லாம் போனால் நீளாமல் இருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு போனால் படம் வர ஒரு சுற்றி கனமான ஒரு படமாக போனால் வந்துடுச்சு. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதை போனால் திருச்சிட்டம் படம் ரிலீஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நானே ஒரு படத்துக்கு ஹைப் போனால் பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த படத்துக்கு ஏதோ ஒரு பேர் கூட ரொம்ப அளவுக்கு போனால் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு போனால் திருச்சிட்டு போனால் போனால் அந்த ஹைப்லேயே போனால் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு போனால் நானே ஒருன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே திரையில் வரப்போம் அப்படின்ற மாதிரி சன் பிக்சர்ஸ் இல்லை நம்ம கடைப்பிடி தானே அப்படின்ற சொல்லியிருந்தாரு. இது மட்டும் நம்ம போனால் ரெண்டு போஸ்டர் ரிலீஸ் இருந்தார். அது போனால் ஒரு போஸ்டர் போனால் ஹீரோ வயசாகவும் இன்னொரு போஸ்டர் போனால் வில்லத்தனமாகவும் இருந்துச்சு. ஸோ இதனாலே போனால் அந்த படத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் போனால் ஜாஸ்தியாக இருக்குது. பல வேறு செப்டம்பர் 30ஆம் தேதி இல்லை தீபாவளின்ற கேள்வி எல்லாம் வேறு முன்னே இருக்குது. மேபி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 30ஆம் தேதி போனால் வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். பட் ஃபெஸ்டிவல் நிறைய வந்தாலுமே கூட வாய்ப்புன்றது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கம்மி தான்ற மாதிரியான சில தகவல் வந்துருக்கு. ஏன்னா இந்த ஒரே ஒரு மாதத்தில் போனால் படத்துக்கான ப்ரொமோஷன் எல்லாமே பண்ணவே முடியாது. ஏன்னா பொன்னியின் செல்வனே போனால் இப்போலேருந்து ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ மேபி பார்த்தீங்கன்னா செப்டம்பர்லேருந்து தள்ளி அப்படி நவம்பர் மாதத்துக்கு போக அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். மேபி போனால் தீபாவளிக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி படத்தில் டீம் அதிகப்பூர்வமாக சொன்னாங்க போனால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவனோட படங்கள் வர முன்னிட்டு போனால் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நானே இது பார்த்து ஏதோ ஒரு சாங்கெலாம் ரிலீஸ் பண்ண மாட்டேன் கேள்வி என்ன போனால் ஃபேன்ஸ் எல்லாம் கேட்கான்னு இல்லையா. ஸோ அவங்களுக்கெல்லாம் போனால் ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணுற மாதிரி போனால் நானே இதை படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 31ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா சில தகவல் தான் வந்திருக்குது. படத்தோட டீம் பார்த்தா அதிக பொறுமா சொல்ல கிடையாது. கடைப்பிடி பார்த்தா அந்த ஒரு பிளான் தான் இருக்காராம். ஏன்னா இவன் பத்திரிகை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா நான் என் படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல பார்த்தீங்கன்னா நம்ம கடைப்பிடி இருக்கிறாராமா. இதை பத்தி பார்த்தா கடைப்பிடி தான் அப்படின்னு சொன்ன உடனே பண்ணா கண்டிப்பா நான் நம்ம முடிச்சு பே பண்றேன். அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் கழிச்சு போனா அந்த காம்பினேஷன் சேர்ந்து இருக்கா சாங்கான லைஃப் போனா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. ஸோ நீங்க நானே படத்துக்கான ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு அந்த அளவுக்கு இல்லை கண்டிப்பா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான லிஸ்டா இருந்தா நீங்க டெய்லி தெரிஞ்சுக்கன்னா நீங்க மறக்காம மூவி ஸ்டார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கான புக் பண்ணி ஆல் நோட்ஸ் மட்டும். ஸோ